சில நேரங்கள்ல நாம ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் நடக்காத பொழுது நாம் சோர்வடைகிறவர்களாய் இருக்கின்றோம். அந்த ஜெபிக்கிற காரியம் நமக்கு தடையா இருக்கக்கூடிய காரியமா இருக்கலாம், நமக்கு சோதனையா இருக்கக்கூடிய காரியமாக இருக்கலாம், நமக்கு வேதனையை கொடுக்கக்கூடிய காரியமாக, இல்ல நமக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு காரியமாக இருக்கலாம், ஒரு புறக்கணிப்பை குறித்ததான ஒரு காரியமாக இருக்கலாம், இல்ல தேவையை குறித்து ஜெபித்து கொண்டிருக்கலாம். இந்த ஐந்து காரியங்களை தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு நடக்காத பொழுது சோர்வடைவர்களாய் இருக்கின்றோம். நான் ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் நிருபத்திலே நாம் படித்து பார்க்கும் பொழுது இந்த ஐந்து காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். He talks about temptation, he talks about hardship, he talks about opposition, he talks about rejection, he talks about desire, need, தேவையை குறித்து பேசுகிறார். இது எல்லாவற்றையும் குறித்து, அதாவது சோதனை, வேதனை, எதிர்ப்பு, தேவைகள், புறக்கணிப்பு, இத்தனையும் குறித்து பேசிவிட்டு அவர் சொல்லுகிறார், நான் இவைகளை எல்லாம் குறித்து என்னை விட்டு நீங்கும்படி 3 முறை ஜெபித்தேன் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்பி பார்ப்போமே. ஆனால் 7வது வசனத்திலே, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. சாத்தானுடைய தூதன், a messenger from Satan. Messenger from Satan நமக்கு வருமா? நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாச்சே அப்படின்னு நாம நினைக்க கூடும்ல. கடவுளுடைய அனுமதியை பெற்று யோபுவை சோதிக்க சென்ற சாத்தான் உங்களையும் என்னையும் சோதிக்க அனுமதி கேட்காமலா இருப்பான்? நிச்சயமாக கேட்டிருக்க கூடும். ஆண்டவர் அனுமதித்திருப்பார். தூதன் என்னவோ சாத்தானுடைய தூதனாக இருக்கின்றது, ஆனால் கொண்டு வருகின்ற செய்தி என் தேவனுடைய செய்தியாக இருக்கிறது. The messenger may be Satan, but the message is from God. என்ன தெரியுங்களா சொல்றாரு அடுத்த வசனத்துல, அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். 3 தரம் ஜெபித்த தாவீதை போல, 3 முறை ஜெபித்த தானியேலை போல, 3 முறை ஜெபித்த இயேசு கிறிஸ்துவை போல, நீக்கும் என் சித்தமானால் ஆண்டவரே என்று இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். ஆகிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம். அது போல பவுலும் ஜெபிக்கின்றார், 3 முறை ஜெபிக்கின்றார். ஆனால் அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. 9வது வசனத்துல, என் கிருபை உனக்கு போதும். பல நேரங்களில் இதோடு நிறுத்திடுவோம், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் தி என்று சொல்லி. அதற்கு தொடர்ந்து வரும்பொழுது, பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலம் பூர்ணமாய் விளங்கும். இன்னைக்கு என்ன பலவீனத்தோடு என்ன போராட்டத்தோடு இருந்தாலும் அவருடைய பலன் நமக்கு பூர்ணமாய் விளங்கும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி, டேபர்நாக்கில் அடிக்குமா, என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இனிமேல் என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் புலம்ப போகிறதில்லை, எனக்கு இது பிரச்சனை, இட்ஸ் அ பெயின் ஃபார் மீ. பரவாயில்ல, ஆண்டவரே அனுமதித்திருக்கீங்க. அதை குறித்து 10வது வசனத்தில், அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு அவர் சொல்லுகிற இத்தனை காரியங்களில் ஏதாகிலும் நமக்கு இருக்குமையானால், பலவீனங்களாக இருந்தாலும் சரி, நிந்தையானாலும் சரி, நெருக்கங்களானாலும் சரி, துன்பங்களானாலும் சரி, இடுக்கண்களானாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கும்பொழுது, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும்பொழுது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனங்களிலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.